வெல்கம்ஸ் டு மைல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன்லெஸ் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம எடுத்துகிட்ருக்கிறது எலும்பு இல்லாத 1/2 கிலோ கோழிக்கறி. இந்த கறியை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகும் ஜீரகமும் எந்த அளவுக்கு எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். மிளகு வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகமும் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா வெறும் சட்டியில் போட்டு வறுத்து விட்டுருங்க. மிளகும் ஜீரகமும் நல்லா வறுபட்ட உடனே அதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பொடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஜீரகம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ 3 பட்டை வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. வத்தல் நல்லா பொரியவும் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போது பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 15-20 சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போவே நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பை சேர்த்து கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸை சேர்த்துடலாம். கடையில் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வாங்கும்போது கொடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக வேகும். மஞ்சள் நான் இப்போ சேர்க்கலை, ஏன்னா நான் கழுவும் போதே சேர்த்துட்டேன், அதனால் மஞ்சள் தனியாக சேர்க்கலை. நீங்கள் சேர்க்கணும்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேகட்டும். அதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும், சிக்கன் வேகும் போதே தண்ணி வெளியில் வரும். நல்லா கிளறி விட்டுட்டு 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் கறி நல்லா வேகும். எண்ணெயில் மட்டும் வதங்கினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது, அதனால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். வதக்கி விட்ட கறியை மூடி போட்டு 2-3 நிமிஷம் கழிச்சு எடுத்து திறந்து கிண்டி விடணும். அப்போ தான் கறி நல்லா வேகும். எந்த டிஷ் நம்ம செஞ்சாலும் சமைக்கும்போது மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், திறந்தே வச்சுருந்தோன்னா சீக்கிரம் வேகாது. இடையில எடுத்து கிளறி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு, கறி நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் மட்டும்தான் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தூளை இது கூட சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. போதுமான அளவு தான் அரைச்சி எடுத்துருக்கோம், காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க பாதி சேர்த்துக்கோங்க. நான் முழுசுமே சேர்த்துருக்கேன். நம்ம நல்லா கிளறி விட்டுற வேண்டிதான். கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. இந்த டிஷ் செய்கிறது ரொம்பவே ஈஸி, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழம்புல போட்டுக்க சிக்கன் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாதம் இல்லாமலே சாப்பிட்ருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.